ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க ரக்கி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 19 Kids-ஓட ஒரு ஃபேவரட் பிஸ்கெட் தான் தான் இந்த பிஸ்கெட் தான், எல்லோ பிஸ்கெட். நான் இதை வந்து மஞ்சள் பிஸ்கெட்னு தான் சின்ன வயசுலேருந்து சொல்லுவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்கெட்டுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது, அது என்ன பேருன்னு சரியாக தெரில. அப்படி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சின்ன வயசுலேருந்து இதை வந்து மஞ்சள் பிஸ்கெட்னு தான் சொல்லி கேட்பேன். வீட்டில் வாங்கி தருவாங்க, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடய டேஸ்ட்டை மறுபடியும் சாப்பிட்டு ருசித்து பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி இருக்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா 19 Kids-ஓட ஃபேவரெட்னே சொல்லலாங்க. எப்பட்றா அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா, என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஸ்கூலுக்கு போகிறக்கு முன்னாடி இந்த பிஸ்கெட்டை கொஞ்சம் எடுத்து பேக்கெட்டில், இந்த கீழ் பேக்கெட்டில் கொஞ்சம், இந்த சைடில் பேக்கெட்டில் கொஞ்சம், பேக்கெட்டில் கொஞ்சம், மேல் பேக்கெட் இருக்குது பார்த்திங்கன்னா மேல் பேக்கெட்டில் கொஞ்சம் ஃபுல்லாக போட்டுவிட்டு போயிடுவோம். போயிட்டு இந்த தூக்கம் வர மாதிரி இருக்கிறப்பெல்லாம் இந்த பிஸ்கெட் எடுத்து சாப்பிட்றது. அங்கே மேம் மட்டும் பாடம் நடத்திட்டு இருப்பாங்க, டீச்சர் பாட்டு பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. நாங்கள் பாட்டுக்கு எடுத்து எடுத்து ஒவ்வொரு பிஸ்கெட்டை தின்னுட்டு கிடப்போம். அதுக்கப்புறமேடி அந்த போர் அடிக்கும் பார்த்தீங்களா, போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த பிஸ்கெட் தான். இதுக்கப்புறம் இன்னொன்று வச்சுருப்போம், புளிஜாமுன்னு ஒன்று வச்சுருப்போம், அதுவும் வேறு லெவல். எடுத்து அப்படியே ஒரு வாயில் ஒன்று போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துப்போம். மேம் பார்க்குறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துப்போம். புளிஜாம் அது வேறு லெவலில் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது, நிறையா அலப்புறம் பண்ணுவோம் ஸ்கூலில் எல்லாம். இந்த பிஸ்கெட் பேக்கெட்டை பிடிப்போம் ஃபஸ்ட்டு. கத்திரி முன்ன கத்திரியாக போச்சு, சரி ஒரு கத்திரியை வாங்கிச்சாச்சு. ஐயா, ரெண்டு பிஸ்கெட் ஒட்டி இருக்குது, அதுதான் ரெண்டு பிஸ்கெட் ஒட்டி இருக்குது. டேய் டேய், உன்ன தாண்டா, என்ன பீலிங்கா, இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். வேற லெவல் ஃபீலுங்க. அப்படியே அந்த காலத்து நினைவு கொண்டு போயிருச்சு, சின்ன வயசு நினைவுக்கு. இந்த பிஸ்கெட்டை போய் பாக்கெட்டில் போட்டு கொண்டு போய் அந்த பெஞ்சில் உட்காந்து, பின்னாடி கடைசி பெஞ்சில் போய் உட்காந்து தின்னுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த நினைப்பு கொண்டு போயிருச்சு. இந்த பிஸ்கெட்டு வேற லெவலுங்க. இந்த பிஸ்கெட்டு அது என்னன்னு தெரியல, நார்மல் பிஸ்கெட் மாதிரி தான் இருக்கும். இதுவே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், அவ்வளோதான். அந்த பிஸ்கெட்டை அவ்வளோ எனக்கு பிடிக்கும், ஏன்னெலாம் தெரியாது, ஆனால் அவ்வளோ பிடிக்கும் இந்த பிஸ்கெட்டை. பார்த்தோன்னே இந்த பிஸ்கெட்டா அப்படின்னு சொல்லி அந்த பழைய ஞாபகம்லாம் வந்து அப்படியே அந்த பிஸ்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அதாவது எவ்வளோன்னு கேட்டேன், பேக்கெட்டு 20 ரூபான்னாங்க. பரவாயில்லையே, 20 ரூபா தானா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த பிஸ்கெட் ஒன்றுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி டைகர் பிஸ்கெட்டில் வந்து இதே சைஸில் வரும், இதே சைஸில் டைகர் பிஸ்கெட்டும் இதே மாதிரி பேக்கெட்டில் போட்டு கொடுப்பாங்க. டைகர் பிஸ்கெட்டு அதுவும் அப்படி தான், ஜோப்லேயும் போட்டு அங்கே கொண்டு போய் உட்காந்து தின்னுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி அலப்புறையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது. ஸ்கூலுக்கு போயிட்டு படிக்க போகிறோமோ இல்லையோ, நல்லா திங்கிறதுக்குன்னே ஸ்கூலுக்கு போவோம். புளிஜாமு, இந்த பிஸ்கெட்டு, டைகர் பிஸ்கெட்டு, அப்புறமேடி இன்னும் 2-3 ஐட்டம் இருக்குது. இந்த மாதிரி இது சாப்பிட்றதுக்காகவே ஸ்கூலுக்கு போயிடும். எப்படியோ ஸ்கூலுக்கு கீழ ஒரு அக்கா வந்து களை போட்டு வச்சுருப்பாங்க, அந்த அக்கா கிட்ட வாங்கி சாப்பிடுவோம். வேறு லெவலில் இருக்கும். அப்படியே அந்த ஒரு ஃபீல், அப்படியே அந்த சின்ன வயசு அந்த ஸ்கூல்லலாம் போயிட்டுருக்கிறப்ப இந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபீலுக்கு அப்படியே கொண்டு போயிருச்சு இந்த பிஸ்கெட்டு. இதை கடைசியாக சாப்பிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டேன். இப்போ தான் மறுபடியும் வந்து வர வழியில் பார்த்தேன், கிடச்சிது. அப்புறம் பார்த்தவொடனே பழைய ஞாபகத்துக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கியே தீர்ந்துது, சாப்பிட்டே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். வேற லெவல் பிஸ்கெட்டு. சூப்பராக இருக்குது. அப்படியே அந்த ஃபீலு அப்படியே கொண்டு போகுது நம்மளை. மறுபடியும் அந்த ஸ்கூல் படிக்கிறதெல்லாம் திரும்ப கிடைக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ். அதெல்லாம் அதெல்லாம் வேறு லெவலு. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரம் ராக்கி.